ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு டாபிக்ல நம்ம இன்செட்ல டேபிள் பத்தி டாபிக் தான் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்செட் மெனுனா என்ன பார்க்க போறோம்? டேபிள் பத்தி. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல ஹோம் ஃபுல்லா பார்த்துக்கோம். தென் இன்செட்ல கவர் பேஜ், பிளாங்க் பேஜ், பேஜ் பிரேக் எல்லாம் பார்த்துக்கோம். இப்ப நம்ம டேபிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் பேராகிராஃப்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. என்ன ஃபார்மேட் ஈக்குவல் டு ரேண்ட் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு பேராகிராஃப்ஸ் வேணுமோ அந்த நம்பர் கவுண்டிங் போட்டுட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு எவ்வளவு பேராகிராஃப்ஸ் வேணுமோ எல்லாமே இங்க வந்து உங்களுக்கு வந்துருக்கு. இப்போ இந்த பேராகிராஃப்ல உங்களுக்கு எந்த இடத்துல டேபிள் வந்து இன்செர்ட் பண்ணணுமோ அங்க உங்க கர்சரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த லைனுக்கு கீழே இன்செர்ட் பண்ணணும், சோ கர்சர் அந்த இடத்துல வச்சுட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப டேபிளை கிளிக் பண்ணுங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? காலம்ஸ். ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ரோ. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு டேபிள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு, மார்க் ஷீட் போடுறதுக்கு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். டைம் டேபிள், இந்த மாதிரி. இப்ப வந்து நான் ஒரு ரேங்க் கார்டு வந்து இன்செர்ட் பண்ண போறேன். அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, நேம் இருக்கணும். தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க், மேத்ஸ் மார்க், சயின்ஸ் மார்க், சோசியல் மார்க். ஓகேங்களா? ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு இன்செர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ வந்து நமக்கு ஹெட்டிங்க்கு போயிடும். ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெட்டிங்க்கு போயிடும். அடுத்து ஃபர்ஸ்ட் மெம்பருக்கு, செகண்ட் மெம்பர், தேர்ட் மெம்பர், ஃபோர்த் மெம்பர், ஃபிஃப்த் மெம்பர். ஓகேங்களா? இங்க நான் செலக்ட் பண்ண எனக்கு டாக்குமெண்ட்ல வந்து டேபிள் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. அதை எப்படி இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், நம்மளுக்கு டேபிள் வந்து இன்செர்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்ப நார்மலா பாருங்க, நமக்கு வியூ வரைக்கும் தான் மெனுஸ் இருக்கும். இதே நான் டேபிள்குள்ள கிளிக் பண்றேன் பாருங்களேன், டேபிளோட டோர்ஸ் சொல்லிட்டு நமக்கு டிசைன், லேஅவுட்ங்கிற ரெண்டு மெனு காமிக்கும். இது டேபிளுக்குனே தனியா டிசைன் பண்றதுக்கு இருக்கிற மெனுஸ். நீங்க டாக்குமெண்ட்ல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெனுஸ் போயிடும். உங்களுக்கு எகைன் அந்த மெனுஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? டேபிள கர்சர் வச்சு கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்ப நான் டேபிள்குள்ள ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்க, நான் டேபிள்குள்ள ஃபில் பண்ணிட்டேன். இப்ப நாம டேபிள் டூல்ஸ்ல டிசைன் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதுல பாருங்க, டேபிளோட ஸ்டைல். இப்ப நம்ம டேபிள் போட்டாச்சு, ஆனா டேபிளுக்கு இன்னும் கலரிங் ஆப்ஷன் நம்ம பண்ணவே இல்லை. அதெல்லாம் நம்ம பண்ணணும்னா டேபிள் ஸ்டைலுக்கு வந்துடலாம். ஓகேங்களா? இதுல பாருங்க, நீங்க கர்சர் வைக்க வைக்கவே அதை உங்களுக்கு ஸ்டைல் பண்ணி காமிக்கும். உங்களுக்கு எது ஓகேயோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அதை இன்செர்ட் ஆகும். இல்ல உங்களுக்கு இன்னும் நிறைய டிசைன்ஸ் வேணும்னா இந்த கீழே இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த டிசைன் வந்து உங்களுக்கு இன்செர்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சைடு ஆப்ஷன் வாங்க. இதுல ஹெட்டர் ரோ. ஹெட்டர் ரோனா என்னது? ஃபர்ஸ்ட் ரோ ஹெட்டிங் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் ஹெட்டர் ரோ. அங்க பாருங்க, இப்ப நம்மளுக்கு ஹைலைட் ஆயிருக்கு. ஹைலைட்னா ஆரஞ்ச் கலர்ல கலரா இருக்கு. அந்த கலர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த டிக்கை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த கலர் ரிமூவ் ஆகும். வேணும் அப்படின்னா நீங்க டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் காலம். நம்ம நேம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் காலம். அதுல உங்களுக்கு கலரிங் வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டோட்டல் ரோ. டோட்டல் ரோ அப்படின்னா லாஸ்ட் ரோ. இப்ப நம்ம டேபிள்ல எது லாஸ்ட் ரோ, ஈங்கிறவங்களோட மார்க் தான் லாஸ்ட் ரோ. அதை மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா இதை நீங்க டிக் பண்ணிக்கலாம். இல்ல வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் காலம். இப்ப நம்ம டேபிள்ல எது லாஸ்ட் காலம், சோசியல் சயின்ஸ். அது உங்களுக்கு நார்மலா இல்லாம டிஃப்ரெண்டா தெரியணும்னா டிக் பண்ணிக்கோங்க. வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் என்ன இருக்கு? பிராண்டட் ரோஸ். பேண்டட் ரோஸ்னா ஒன் ரோ விட்டு ஒன் ரோ கலரா இருக்கும். இந்த மாதிரி கிரே ஒயிட், கிரே ஒயிட், இந்த மாதிரி கலரா இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா அது டிக்ல இருக்கணும். இல்ல எல்லாமே ஒயிட்லயே இருக்கட்டும் அப்படின்னா நீங்க அந்த டிக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் பேண்டட் காலம்ஸ். பேண்டட் காலம்ஸ்னா எப்படி ரோ ஒன் ரோ விட்டு ஒன் ரோ கலரானது, அதே மாதிரி ஒன் காலம் விட்டு ஒன் காலம் கலரா, இந்த மாதிரி. இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க டிக் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க, ஷேடிங் ஆப்ஷன். இப்போ நீங்க லோ மார்க்ஸ் எல்லாம் தனியா ஹைலைட் பண்ணணும், ஹை மார்க்ஸ் எல்லாம் தனியா ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஷேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். எது லோ மார்க்கா நீங்க கன்சிடர் பண்றீங்களோ அதுல நீங்க கர்சர் கிளிக் பண்ணிட்டு ஷேடிங் குள்ள வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர்ல ஹைலைட் ஆகணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அந்த கலர் வந்து உங்களுக்கு இன்செட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு ரோவையும் செலக்ட் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மார்க்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஷேடிங் பண்ணிக்கலாம். நீங்க எதெல்லாம் செலக்ட் பண்றீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஷேட் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்ப நான் இந்த ஷேடிங் தெரியாம பண்ணிட்டேன், நார்மல் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? அதுல கர்சர் வச்சுக்கிட்டு ஷேடிங் வந்துட்டு
கீழே பாருங்களேன் நோ கலர் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் ரிமூவ் ஆகும். தென் என்ன இருக்கு, பார்டர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோல மட்டும் பாருங்க, பிளாக் கலர்ல ஹைலைட் ஆயிருக்குங்களா இந்த லைன்ஸ், அதுக்கு பேர் தான் பார்டர்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள இருக்கு பாத்தீங்களா ஸ்கை ப்ளூ கலர்ல டாட் டாட் லைன்ஸ், அதுக்கு பேர்லாம் கிரிட் லைன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த கிரிட் லைன் ஆப்ஷன் வந்து நமக்கு டேபிளோட டூல்ஸ்ல லேஅவுட் குள்ள இங்க இருக்கும் பாருங்க, வியூ கிரிட் லைன் இந்த ஆப்ஷன் நமக்கு கிளிக் ஆயிருக்கு. சோ நம்மளுக்கு கிரிட் லைன்ஸ் தெரியுது. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதையே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரிட் லைன் ரிமூவ் ஆயிடும். வேணும்னா நீங்க எகைன் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்ப நம்ம பார்டர் எப்படி போடணும்னு பாக்கலாம். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ரோல மட்டும் எனக்கு பார்டர் இருக்கு இல்லைங்களா, எனக்கு டேபிள் ஃபுல்லும் பார்டர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு பார்டர்ல போயிட்டு எங்க உங்களுக்கு பார்டர் வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரோல மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பார்டர் கொடுத்தேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல மட்டும் பார்டர் வந்துருக்கும். ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பார்டர்க்குள்ள வந்துட்டு நான் பாருங்களேன் உங்களுக்கு பார்டர் வந்து எங்க வேணும், பாட்டம்லயா டாப்லயா லெஃப்ட்லயா ரைட்லயா அதெல்லாம் இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரோல மட்டும் ஆல் சைட் பார்டர் வேணும்னு கொடுத்துறேன். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ரோல மட்டும் உங்களுக்கு எல்லா சைடுமே பார்டர் வந்துருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு டேபிள் ஃபுல்லாவும் எல்லா இடத்துலயும் பார்டர் வேணும்னா டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ஆல் பார்டர் கொடுத்துக்கணும். இப்ப எனக்கு டேபிள் ஃபுல்லா இருக்கணும், எல்லா இடத்துலயும் பார்டர் வேணா அவுட் சைட் மட்டும் வேணும். சோ நான் அவுட் சைட் பார்டர் மட்டும் கொடுத்துறேன். இப்ப பாருங்களேன் அவுட் சைட் பார்டர் மட்டும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு எங்க பார்டர் வேணுமோ அதை நீங்க பார்டர் கிளிக் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப பார்டர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு, இந்த லைன்ஸ். இந்த லைன்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலி டேபிள வந்து நாம டிரா பண்றதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, 1 மெத்தட் தான் இப்ப நான் யூஸ் பண்ணது. என்னது, டேபிள் கிளிக் பண்ணிட்டு இப்படி நாம டேபிள்குள்ள வந்து செலக்ட் பண்ணிட்டு டிரா பண்றது. ஓகேங்களா, இன்னொரு மெத்தட் என்னன்னா இன்செர்ட் டேபிள். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு காலம்ஸ் வேணும் எவ்வளவு ரோஸ் வேணும்னா நீங்க நம்பர்ஸ்ல இங்க என்ட்ரி பண்ணாலே போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டேபிள் கிரியேட் ஆயிடும். இப்ப பாருங்களேன் நான் நம்பர் ஆஃப் காலம்ஸ்ல ஒரு 6 காலம்ஸ் வேணும்னு கொடுத்துக்கிறேன். ரோஸ் வந்து 2 இருக்கட்டும். இப்ப நான் ஓகே கொடுத்துட்டேன்னா போதும். பாருங்களேன் 6 காலம்ஸ் 2 ரோஸ்ல நம்மளுக்கு ஒரு டேபிள் வந்து இன்செர்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, அடுத்து இன்னொரு மெத்தட் இருக்கு டேபிள் டிரா பண்றதுக்கு. என்ன அப்படின்னா நம்மளே டேபிள டிரா பண்ணிக்கலாம், அதுதான் டிரா டேபிள். இதை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு பென்சில் ஐக்கான் வந்து வந்திருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல டேபிள் வேணுமோ அங்க நீங்க பென்சில வச்சுட்டு இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். அதுல இருக்கிற ரோஸ் காலம்ஸ் எல்லாத்தையுமே நீங்களே தான் டிரா பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ நீங்க டிரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்க டிரா பண்ணும் போது இந்த லைன் வருது பாத்தீங்களா, அந்த லைனோட டிசைனை செலக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க, நிறைய டிசைன்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன டிசைன்ல லைன் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு டிரா பண்ணீங்கன்னா அதே டிசைன்ல நமக்கு டேபிள் டிரா ஆகும். ஓகேங்களா, அந்த சைஸோட அந்த டிசைனோட சைஸ வந்து சைஸ்னா திக்னஸ் அதை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இப்ப நமக்கு பாருங்க 3 பென்சில் இருக்கு. இப்ப எனக்கு 1 பென்சில் வேணும். சோ 1 பென்சில் எடுத்துட்டு டிரா பண்றேன். பாருங்க உங்களுக்கு திக்னஸ் வந்து டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா, இந்த மாதிரி வந்துருக்கும். இந்த லைனோட கலரை செலக்ட் பண்றதுதான் பென் கலர் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு டிரா பண்ணீங்கன்னா அந்த கலர்ல வந்துடும். ஓகேங்களா, இப்போ ஆல்ரெடி டிரா பண்ண டேபிளுக்கு லைன் கலர் மாத்தணும்னா அந்த லைன் மேல வச்சு டபுள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடும். என்ன பண்ணணும், அந்த லைன் மேல வச்சு டபுள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, சரி இப்ப டிரா டேபிள் ஓகேங்களா. இப்ப நம்ம டேபிள் வந்து டிரா பண்ணியாச்சு. இப்ப டிரா டேபிள்ல இருந்து நம்ம ரிமூவ் ஆகணும்னா என்ன பண்ணணும், எகைன் நீங்க டிரா டேபிள் இருக்கு பாருங்க, அது நமக்கு கிளிக்ல இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பென்சில் ஐக்கான் ரிமூவ் ஆயிட்டு கர்சர் வந்துடும். நீங்க இப்ப என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிட்டு எகைன் டிரா பண்ணணும் அப்படின்னா டிரா டேபிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டிரா டேபிள் வந்துடும். இந்த டிரா டேபிள் பென்சில் மூலமா நீங்க ஒரு டேபிள்குள்ள ஒரு டேபிள் கூட டிரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா, டேபிள்குள்ள டேபிள் அந்த மாதிரி டிரா பண்ணிட்டே போகலாம். அடுத்து என்ன இருக்கு, எரேசர். இப்ப டேபிள் நீங்க ஏதாவது தப்பா டிரா பண்ணிட்டீங்க, ஒரு லைனை மட்டும் எரேஸ் பண்ணணும், ஒரு காலமை ஒரு ரோவை மட்டும் எரேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க எரேசர் யூஸ் பண்ணிக்கலாம். எரேசர் கிளிக் பண்ணிட்டு இப்ப நான் உள்ள போட்ட டேபிளை மட்டும் எரேஸ் பண்றேன், அப்ப அந்த டேபிளை மட்டும் செலக்ட் பண்ணுங்க பாருங்க அது மட்டும் எரேஸ் ஆகும். இல்ல எனக்கு இந்த ஒரே ஒரு காலம் மட்டும் எரேஸ் ஆகணும்னா அந்த காலமை மட்டும் செலக்ட் பண்ணுங்க, அப்ப அந்த காலம் எரேஸ் ஆயிருக்கும். இந்த ரெண்டு டேபிளையுமே இப்ப எனக்கு இதுலயும் இந்த டேபிள் வேண்டாம், அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்ணனா டேபிள் எரேஸ் ஆயிடும். ஒன் செகண்ட், இந்த மாதிரி
ஃபுல்லா செலக்ட் பண்ணீங்கன்னா டேபிள் எரேஸ் ஆயிடும். ஓகேங்களா? சரி, இப்ப நான் எரேஸ் பண்ணியாச்சு. ஆனா பாருங்க, எனக்கு கர்சர் வந்து ஷோ ஆகல, இன்னும் அந்த எரேசர் தான் ஷோ ஆகுது. அப்ப அந்த எரேசர் ரிமூவ் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும், டாக்குமெண்ட் மேல கர்சர் வச்சுட்டு கால் கிளிக் பண்ணீங்கன்னா அது ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம டிசைன் ஃபுல்லா பார்த்தாச்சு. இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லேஅவுட். லேஅவுட்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்கு, செலக்ட். நீங்க எங்க கர்சர் வைக்கிறீங்களோ அந்த கர்சர் வச்சிருக்கிற ரோ செலக்ட் ஆகணுமா இல்ல காலம் செலக்ட் ஆகணுமா, அதுதான் நீங்க இதுக்குள்ள வந்து செலக்ட் பண்ணுவீங்க. இப்ப நான் சீல தமிழ் மார்க்ல கர்சர் வச்சிருக்கேன். செலக்ட் குள்ள வந்துட்டு நான் செலக்ட் காலம் குத்துட்டேன் அப்படின்னா தமிழ் மார்க் ஃபுல்லா செலக்ட் ஆகும். இல்ல நான் இங்க கர்சர் பிளேஸ் பண்ணிட்டு செலக்ட் ரோ கொடுத்தேன் அப்படின்னா சி மார்க் ஃபுல்லா எனக்கு செலக்ட் ஆகும் இந்த மாதிரி. ஓகேங்களா? இல்லன்னா இன்னொரு மெத்தட் கூட இருக்கு. என்னது, நீங்க இப்போ ஏ மார்க் செலக்ட் ஆகணும்னா ஏக்கு நேரா டேபிளுக்கு வெளியே கர்சர் வச்சு கிளிக் பண்ணுங்க, ஃபுல்லா செலக்ட் ஆகும். அதே மாதிரி இங்கிலீஷ் மார்க் ஃபுல்லா செலக்ட் ஆகணும்னா இங்கிலீஷ்க்கு மேல கர்சர் வைங்க, இந்த மாதிரி சின்ன டாட் ஏரோ காமிக்கும், கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் ஃபுல்லா செலக்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்கு, கிரிட் லைன். கிரிட் லைன் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு, ஸ்கை ப்ளூ குள்ள டாட் டாட் லைன். அது உங்களுக்கு வேணும்னா அது கிளிக்ல இருக்கணும், வேண்டாம் அப்படின்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் ப்ராப்பர்டிஸ். ப்ராப்பர்டிஸ் வந்து நம்ம லாஸ்டா பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி டீம் செட் இதெல்லாம் பார்த்திடலாம். இப்ப நான் டோட்டலி இங்க 5 மெம்பர்ஸோட மார்க்ஸ் தான் என்ட்ரி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? இப்ப இன்னொருத்தரோட மார்க் வந்து நான் இன்செர்ட் பண்ணணும். அது எங்க இன்செர்ட் பண்ணணும்னா ஏக்கும் பிக்கும் இடையில. அப்ப எப்படி நான் இன்செர்ட் பண்றது, இப்ப என்னோட கர்சர் வந்து எங்க இருக்கு, பில. அப்ப பிக்கு மேல எனக்கு ஒரு ரோ இன்செர்ட் ஆகணும். அப்ப மேலனா என்னது, எபோவ். நீங்க கர்சர் எங்க வச்சிருக்கீங்களோ அதுக்கு மேல இன்செர்ட் ஆகணும்னா இன்செர்ட் எபோவ். பாருங்க, இந்த மாதிரி மேல இன்செர்ட் ஆகும். சப்போஸ் நான் 7 கர்சர் வச்சிருந்தேன்னா அப்ப எனக்கு எங்க இன்செர்ட் ஆகணும், கர்சருக்கு கீழே. அப்ப நீங்க இன்செர்ட் பிலோ கொடுக்கணும். ஓகேங்களா? இல்ல ரோ இன்செர்ட் ஆகணும்னா நீங்க இன்செர்ட் எபோவ் ஆர் பிலோ கொடுத்துக்கலாம். காலம் இன்செர்ட் ஆகணும்னா என்ன கொடுக்கணும், இன்செர்ட் லெஃப்ட் ஆர் ரைட். அது எப்படி, இப்ப நான் வந்து சயின்ஸ்ல கர்சர் வச்சிருக்கேன், எனக்கு மேக்ஸுக்கும் சயின்ஸ்க்கும் இடையில ஒரு காலம் வந்து வேற ஒரு மார்க் என்ட்ரி பண்றதுக்காக இன்செர்ட் ஆகும். அப்ப நான் இங்க கர்சர் வச்சிருக்கேன்னா எனக்கு சயின்ஸ்க்கு லெஃப்ட் சைட்ல தான் காலம் இன்செர்ட் ஆகும் இல்லைங்களா? அப்ப இன்செர்ட் லெஃப்ட் கொடுக்கணும். இல்ல நான் மேக்ஸ்ல கர்சர் வச்சிருந்தேன்னா மேக்ஸுக்கு ரைட் சைட்ல இன்செர்ட் ஆகும். அப்ப நீங்க இன்செர்ட் ரைட் கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்ப நான் இன்செர்ட் பண்ணியாச்சு. இந்த காலம் எனக்கு, சாரி, இந்த ரோ எனக்கு வேண்டாம், சும்மா தெரியாம இன்செர்ட் பண்ணிட்டேன். அப்ப இந்த ரோவை நான் டெலீட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், அந்த ரோல கர்சர் பிளேஸ் பண்ணிட்டு டெலீட் ஆப்ஷன் வந்துருங்க. இப்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், காலம் டெலீட் பண்றீங்களா இல்ல ரோ டெலீட் பண்றீங்களா. நான் கர்சர் வந்து இங்க வச்சிருக்கேன், நான் டெலீட் பண்ண போறது ரோவை தான். சோ டெலீட் ரோ தான் கொடுக்கணும். மாத்தி டெலீட் காலம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த காலம் வந்து நம்மளுக்கு டெலீட் ஆயிரும். ஓகேங்களா? சோ நான் டெலீட் ரோ வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ரோவும் எனக்கு வேண்டாம், அகைன் டெலீட் குள்ள வந்துட்டு டெலீட் ரோ. ஓகேங்களா? தென் இந்த காலம், இந்த காலமும் நான் சும்மா தான் போட்டிருந்தேன். சோ இந்த காலமும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன், டெலீட் வந்துட்டு டெலீட் காலம். ஓகேங்களா? இப்ப டெலீட் இன்செர்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நாம மேஜிஷியல் ஆப்ஷன் பார்க்கலாம். மெஜ் அப்படின்னா என்னது, ஒரு 2-3 லைன்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரே லைனா மெஜ் ஆகிறதுதான் மெஜ் செல். இப்ப நாம இந்த டேபிளுக்கு ஒரு ஹெட்டிங் போடலாங்களா. அப்ப என்ன பண்ணணும், இந்த டேபிள் ஸ்டார்டிங்ல கர்சர் வச்சுக்கிட்டு மேல ஒரு ரோ வந்து நம்மளுக்கு இன்செர்ட் ஆயிருக்கணும். சோ இன்செர்ட் எபவ். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் வந்து ஹெட்டிங் போடுறேன். ரேங்க் லிஸ்ட்னு எடுத்துக்கலாங்களா. ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹெட்டிங் போட்டாச்சு. ஹெட்டிங் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற இந்த லைன், இந்த லைன்ல நம்மளுக்கு இருக்கக்கூடாது இல்லைங்களா? அப்பதான் இது ஹெட்டிங். அந்த லைன்ஸ் எல்லாம் நீங்க ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் மெஜ் செல். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ரோல அந்த மாதிரி மெஜ் ஆகணுமோ அந்த ரோவை ஃபுல்லா செலக்ட் பண்ணுவேன். சோ நான் ரேங்க் கார்டுக்கு சைட்ல கர்சர் வச்சு ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்க, அந்த ரோக்குள்ள எனக்கு செலக்ட் ஆகுது. இப்ப நான் வந்து மெஜ் செல் கொடுத்தேன் அப்படின்னா அதுல இருக்கிற லைன்ஸ் எல்லாம் பாருங்களேன் நமக்கு ரிமூவ் ஆகி மெஜ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதா மெஜ் செல். இப்ப நான் ஹெட்டிங் போட்டாச்சு. இந்த ஹெட்டிங் ரோவோட சைஸ மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இங்க இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், இதை கிளிக் பண்ணீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். இந்த ரெண்டு ஆப்ஷனும் வித்துக்கு. ஓகேங்களா? இப்ப நான் ஹைட்டை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்ப ஹெட்டிங்னா நம்மளுக்கு அதை எங்க இருக்கணும், சென்டர்ல இருக்கணும். சோ அதை செலக்ட் பண்ணிட்டு நான் சென்டர் கொண்டு வந்துக்கிறேன். அந்த அலைன்மெண்ட்ல நம்மளுக்கு இங்க இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு லெஃப்ட்ல இருக்கிறங்காட்டி லெஃப்ட் வந்து கிளிக் ஆயிருக்கு, சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டர் வந்துடும், ரைட் கொடுத்தீங்கன்னா ரைட்ல போயிடும். இது 3 ரோ, இங்க நமக்கு இந்த இடத்துல 3 ரோ இருக்கிற மாதிரி அது கன்சிடர் பண்ணிக்கும். சோ இது சென்டர்ல லெஃப்ட், சென்டர்ல சென்டர், சென்டர்ல ரைட்டர்.
இது பாட்டம், பாட்டம்ல லெஃப்ட், பாட்டம்ல சென்டர், பாட்டம்ல ரைட். உங்களுக்கு எங்க வேணுமோ நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க கரெக்டா சென்டர்ல வேணும்னா சென்டர்ல சென்டர்னு கொடுத்துட்டேன், ஓகேங்களா? தென் அதோட டைரக்ஷனையும் நீங்க மாத்திக்கலாம். இந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு டைப்பிங்ல வேணுமோ, உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க மாத்திக்கலாம், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பிளிட் செல். இப்ப நான் இந்த இடத்துல டிசைன் வந்துட்டு டிரா டேபிள் கிளிக் பண்ணிட்டு ஒரே ஒரு காலம் அண்ட் ஒன் ரோ மட்டும் நான் டிரா பண்றேன், ஓகேங்களா? இதுல பாருங்க, ஒரே ஒரு காலம் ஒன்றோ இருக்கு. இப்ப எனக்கு இந்த ஒரு சின்ன பாக்ஸ் மட்டும் ஒரு 10 காலம்ஸா ஸ்பிளிட் ஆகணும். அப்ப நான் என்ன பண்றது, இதுக்குள்ளேயே 10 காலம்ஸ் இப்படி டிரா பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்படி டிரா பண்ணா எனக்கு சைசஸ் வந்து சேமா வராது, இல்லைன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் ஸ்பிளிட் டேபிள் ஆப்ஷன். உங்களுக்கு எந்த டேபிள் அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகணுமோ அந்த கர்சர் கிளிக் பண்ணிட்டு ஸ்பிளிட் டேபிள் வந்துருங்க. எனக்கு காலம் இப்ப வந்து 10 வேணும், சோ இந்த இடத்துல நான் 10 டைப் பண்ணிப்பேன். ரோ வந்து 1 தான் இருக்கணும், கரெக்டா இருக்கு, ரோ 1 தான், ஆனா காலம் மட்டும் 10 டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருந்தேன். அவ்வளவுதான், பாருங்களேன் அந்த சின்ன பாக்ஸ் தான் எனக்கு எவ்வளவா ஸ்பிளிட் ஆயிருக்கு பாருங்க, ஒரே ஒரு ரோ தான், காலம் மட்டும் 10, இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நீ எவ்வளவு வேணாலும் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த டேபிள கர்சர் வச்சுக்கிறேன், அந்த ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் எனக்கு 2 ரோவா ஸ்பிளிட் ஆகும். அப்ப அகைன் ஸ்பிளிட் செல் வந்துட்டு காலம் வந்து 1 தான், ஆனா ரோ மட்டும் எவ்வளோ 2, காலம் 1 கொடுத்துட்டு ரோ மட்டும் 2 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. காலம் 1. இப்ப பாருங்களேன் அந்த ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் எனக்கு 2 ரோ 1 காலமா ஸ்பிளிட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நீங்க ஸ்பிளிட் செல் யூஸ் பண்ணிட்டு ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஸ்பிளிட் டேபிள். ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு 2 ஸ்பிளிட் ஆகும். இப்ப நான் இந்த இடத்துல கர்சர் வச்சுக்கிட்டு ஸ்பிளிட் டேபிள் கொடுக்குறேன். பாருங்களேன், கர்சருக்கு மேல ஒரு டேபிள் ஆகும், கர்சர்ல இருந்து கீழே ஒரு டேபிளாவும் நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகும். உங்களுக்கு எகைன் நார்மல் வேணும்னா நீங்க என்ன கொடுத்துக்கலாம், கண்ட்ரோல் பிளஸ் ஜட் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, ஆட்டோ ஃபிட். ஆட்டோ ஃபிட் அப்படின்னா இப்போ நம்ம இங்க ஒரு டேபிள் போட்டிருக்கோம், அந்த டேபிள்ல எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒன் செகண்ட், இதுல எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்கு பாத்தீங்களா. இது தமிழ் நமக்கு டைப் ஆயிருக்கு, ஆனா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். இங்கிலீஷ் டைப்பா இருக்கு, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். அதெல்லாம் இல்லாம நம்ம கண்டென்ட்டுக்கு ஏத்துதான் டேபிள் சின்னதாகணும் அப்படின்னா நீங்க ஆட்டோ ஃபிட் பண்ணிடலாம். இதுல ஆட்டோ ஃபிட் கண்டென்ட் கொடுத்துருங்க, பாருங்க டேபிள் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எல்லாம் இல்லாம கரெக்டா ஃபிட்டா இருக்கு. இல்ல உங்களுக்கு நார்மல் வேணும்னா நீங்க ஆட்டோ ஃபிட் விண்டோ கொடுத்துடலாம், ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கு, ஹைட் வித் இன்க்ரீஸ் பண்றது நம்ம பார்த்தோம். தென் டிஸ்ட்ரிபியூட் ரோ. டிஸ்ட்ரிபியூட் ரோ அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ற ரோவோட சைஸ் வந்து ஈக்குவல் ஆயிருக்கும். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 ரோ மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட் ரோ கொடுத்துறேன். இப்ப பாருங்க அதோட சைஸ் தான் நமக்கு ஈக்குவலா இருக்கும். இப்பயே நமக்கு சேஞ்சஸ் தெரியலனா ஆல்ரெடி நமக்கு சைஸ் ஈக்குவலா தான் இருக்கு, சோ நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரியல. அதே மாதிரிதான் டிஸ்ட்ரிபியூட் காலம்ஸ். அப்படின்னா என்னது, ரெண்டு காலம் செலக்ட் பண்ணிட்டு அந்த ரெண்டு சைஸுமே ஈக்குவலா இருக்கானா நம்மளுக்கு செக் பண்ணுவோம், ஓகேங்களா? தென் இந்த அலைன்மெண்ட், இந்த அலைன்மெண்ட் நம்ம பார்த்துருந்தோம், டைரக்ஷனும் நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பாருங்க செல்லோட மார்ஜின். இப்போ இந்த லைனுக்கும் இந்த 7க்கும் மிட்ல பாருங்களேன் ஒரு சின்ன கேப் இருக்கா, அந்த இடத்துல ஏன் நம்மளால எதுவுமே டைப் பண்ண முடியல, அந்த இடத்துல ஒரு லெட்டர் டைப் பண்ற அளவுக்கு தான் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கு, ஆனா நம்மளால இங்க எதுவுமே டைப் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம லெப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் மார்ஜின் பிக்ஸ் பண்ணிருக்கோம். இங்க வேணா வந்து ரிவ்யூ பண்ணுங்க, செல் மார்ஜின் ஆக இதுல பாருங்க, லெப்ட்ல நம்மளுக்கு 0.19 சென்டிமீட்டர் மார்ஜின் இருக்கு, ரைட்லயும் அதே அளவுக்கு நமக்கு மார்ஜின் இருக்கு. சோ நமக்கு அந்த சைஸ்க்கு மேல நம்மளால டைப் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஏன்னா அது மார்ஜின். ஆனா டாப்ல பாருங்களேன் இந்த லைனுக்கும் இந்த 5க்கும் இடையில ஏதாச்சும் கேப் இருக்கா, கேப் கிடையாது. அங்கேயும் நம்மளுக்கு மார்ஜின் வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் டாப் பாட்டம் ரெண்டு இடத்துலயும் 0.08 சென்டிமீட்டர்ல மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க 0.08 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். இப்ப பாருங்களேன் நமக்கு மேலயும் கேப் இருக்கு, சைட்லயும் கேப் இருக்கு, எல்லா சைடுமே நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். ஒவ்வொரு செல்லுலயும் நமக்கு மேல எவ்வளவு கேப் விட்டு லெட்டர் டைப் ஆகணும், சைட்ல எவ்வளவு கேப் விட்டு டைப் ஆகணும், கீழே ரைட்ல லெஃப்ட்ல எல்லாத்தையுமே நம்ம பாயிண்ட்ஸ்ல நோட் பண்ணிக்கலாம். அதுதான் செல்லோட மார்ஜின், ஓகேங்களா? தென் என்ன இருக்கு, ஷார்ட். நம்ம ஹோம்ல ஒரு ஆப்ஷன் பாத்துருப்போம் ஷார்ட் அப்படின்னு இந்த இடத்துல, இல்லைங்களா? அது என்ன ஆப்ஷன், நேம் லிஸ்ட்லாம் இருந்ததுன்னா 7 ஜட் வரைக்கும் நம்மளுக்கு அரேஞ்ச் ஆகும் அந்த ஆப்ஷன். இப்ப நான் இந்த நேம் லிஸ்ட பாருங்க, எனக்கு ஆல்ரெடி அது எதுலதான் இருக்கு, ஏபிசிடி கரெக்டா ஆர்டர்ல தான் இருக்கு. இப்ப நான் இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா அசெண்டிங்ல இருக்கு, எனக்கு A to Z
அவங்களுக்கு போகாதுல நேம் மட்டும் மாறுச்சு அப்படின்னா பியோட மார்க் ஈயோட மார்க் தானே நமக்கு ஏக்கு போகும் இல்லைங்களா, அப்பயே மாறிடும். அப்ப உங்க மார்க் வேற யாருக்காவது போனா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. சோ நீங்க வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும் போது ஓவரால் டேபிளே தான் நமக்கு மாறும். பாருங்களா, அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஷார்ட் கொடுக்குறேன். இப்ப நம்ம செலக்ட் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் காலம். சோ இங்க காலம் ஒன்னு காமிக்குது. டெக்ஸ்ட செலக்ட் பண்ணிக்கிறாங்காட்டி டெக்ஸ்ட் காமிக்குது. நம்ம போர்டில் எது டைப் பண்ணாலும் பேராகிராஃபாக தானே கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இங்கே பேராகிராஃப். அப்போ அசெண்டிங்கில் மாற்றணும் அப்படின்னா ஏடி செட்டு, டிசெண்டிங்னா ஜட் டு ஏ. நான் ஜட் டு ஏ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ பாருங்களேன், நம்மளுக்கு ஓவரால் டேபிளே தான் மாறியிருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு போல் கண்டென்ட்டே தான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, ரிப்பீட் ஹெட்டர் ரோ. இப்போ நான் இந்த இடத்துல டேபிள் போட்டிருக்கேன். இந்த டேபிளோட லைன்ஸை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி என்டர் கொடுத்துட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் இந்த மாதிரி பெருசா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஆனா பாருங்க, இங்க நான் ரேங்க் கார்டு ஹெட்டிங் போட்டிருக்கீங்களா, இதே டேபிள் எனக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும்போது இங்க ஹெட்டிங் நமக்கு தெரியுதா? தெரியல. இங்கேயும் நம்மளுக்கு ஹெட்டிங் வேணும்னா நம்ம என்ன கொடுத்துக்கணும், ரிப்பீட் ஹெட்டரோ. இப்ப பாருங்களேன், நமக்கு நெக்ஸ்ட் பேஜ்லயும் ரேங்க் கார்டுங்கிற ஹெட்டிங் ஒன்று இருக்கு. இதே மாதிரி நீங்க இன்னொரு பேஜ்ல ஒரு டேபிள் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும்போது அதுலயும் உங்களுக்கு ஹெட்டிங் வேணும்னா ரிப்பீட் ஹெட்டர் ரோங்கிற ஆப்ஷனை நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இங்க இந்த தமிழ் இங்கிலீஷ் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுல ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா ரிப்பீட் ஹெட்டர் ரோ கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப போய் பாருங்களேன், கீழே தமிழ் இங்கிலீஷ் ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, கன்வெர்ட் டு டெக்ஸ்ட். இப்ப நம்ம ஒரு டேபிள் போட்டிருக்கோம், இந்த டேபிளை நம்ம பேராகிராஃபா கூட மாத்திக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் கன்வெர்ட் டு டெக்ஸ்ட். இதை கிளிக் பண்ணுங்க. பேராகிராஃபா மாத்தும் போது இங்க லைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைனுக்கு பதிலா நீங்க வேற ஏதாச்சும் ஒரு சிம்பிள் கொடுக்கணும். ஓகேங்களா. அப்பதான் அது பேராகிராஃபா மாறும். இப்ப ஃபர்ஸ்ட் நான் கமாங்கிற சிம்பிளை செலக்ட் பண்ணிட்டு மாத்திக்கிறேன். இப்ப பாருங்களேன், நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் லைன்ஸ் இருந்ததோ அங்கெல்லாம் கமா போட்டு நமக்கு ரைட் பண்ணிருக்கோம். நார்மல் வேணா கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கலாம். இப்ப அதே மாதிரி உங்களுக்கு வேற சிம்பிள் லைட் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், இங்க அதர்ஸ் வந்துட்டு என்ன சிம்பிள்ல உங்களுக்கு மிட்ல வேணுமோ அந்த சிம்பிளை நீங்க இங்க டைப் பண்ணிக்கணும். இப்ப நமக்கு க்வெஸ்சன் மார்க்ல வேணும், சோ நான் அதுல க்வெஸ்சன் மார்க்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்ப பாருங்களேன், நமக்கு க்வெஸ்சன் மார்க்ஸ்ல மிட்ல வந்திருக்கும். ஓகேங்களா. நார்மல் வேணும்னா கண்ட்ரோல் செட். இப்ப நம்ம நெக்ஸ்ட் பாக்கலாம் ஃபார்முலா. ஃபார்முலானா என்னது, நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டோட்டல் பண்றது, மைனஸ் பண்றது, இன்டூ பண்றது, இதெல்லாமே ஃபார்முலாஸ். ஆனா எம்எஸ் வேர்ட்ல நம்ம ஒன்லி டோட்டலுக்கு மட்டும்தான் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். மைனஸ், மல்டிபிள், டிவிஷன் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. எம்எஸ் வேர்ட்ல ஒன்லி டோட்டல் மட்டும்தான் பண்ண முடியும். எக்ஸல்ல நீங்க எல்லா ஃபார்முலாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்ப நம்ம டோட்டல் பண்ணாங்களா, டோட்டல் பண்றதுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு காலமே இன்செர்ட் பண்ண போறோம். அப்ப நான் சோசியல கர்சர் வச்சிருக்கேன், சோசியலுக்கு ரைட் சைட்ல காலம் இன்செர்ட் ஆகணும். சோ இன்செர்ட் ரைட். ஓகேங்களா. இப்ப பாருங்க, காலம் இன்செர்ட் ஆயாச்சு. இங்க நான் டோட்டல் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. எனக்கு எந்த இடத்துல இப்ப ஆன்சர் வேணுமோ அந்த இடத்துல நீங்க கர்சர் கிளிக் பண்ணிக்கணும். இங்க எனக்கு ஆன்சர் வேணும், சோ இங்க கர்சர் வச்சுக்கிறேன், ஃபார்முலா வந்துடுறேன். ஃபார்முலால பாருங்களேன், என்ன ஃபார்முலா நம்மளுக்கு ஷோ ஆகுது, ஈக்குவல் டு சம் லெஃப்ட். ஈக்குவல் டு சம் அப்படிங்கறது டோட்டலுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா. ஆட் பண்றதுக்கான ஃபார்முலா என்னது, ஈக்குவல் டு சம். இந்த பிராக்கெட்ல இருக்க பாத்தீங்களா, டைரக்ஷன், லெஃப்ட் ரைட், அதெல்லாம் எதை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணணும்னா, நீங்க கர்சர் வச்சிருக்கீங்களா, அந்த கர்சருக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது டோட்டல் ஆகணுமா, ரைட் சைடுல இருக்கிறது டோட்டல் ஆகணுமா, மேல இருக்கிறதா கீழே இருக்கிறதா, அதை பொறுத்துதான் நீங்க உள்ள டிசைட் பண்ணணும். இப்ப நான் இங்க கர்சர் வச்சிருக்கேன், என்னோட கர்சருக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறதா எனக்கு இப்ப டோட்டல் ஆகணும். சோ எனக்கு ஈக்குவல் டு சம் லெஃப்ட் கரெக்டா இருக்கு, நான் அப்படியே ஓகே கொடுத்துறேன். இப்ப பாருங்க, எனக்கு ஆன்சர் அப்படியே வந்துருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்க்கு கர்சர் கிளிக் பண்ணிட்டு ஃபார்முலா வந்துடுறேன். இதுல பாருங்க, ஈக்குவல் டு சம் எபோவ் இருக்கு. எனக்கு இப்ப கர்சருக்கு மேல இருக்கிறது எல்லாமே டோட்டல் ஆகணும் கிடையாது, லெஃப்ட்ல இருக்கிறதா டோட்டல் ஆகணும். அப்ப நான் இந்த இடத்துல ஃபார்முலா மாத்திக்கலாம். எபோவ் எடுத்துட்டு லெஃப்ட்ல நான் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தாலும் ஓகே, இல்ல ஓகே கொடுத்தாலும் ஓகே. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வந்துடும். ஓகேங்களா. சில சிஸ்டம்ல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சர் டைரக்டா வராம இந்த மாதிரி அந்த ஃபார்ம்லாவே வந்துருக்கும். ஓகேங்களா. இது வந்து
சம் சிஸ்டம்ல எரர் மிஸ்டேக் இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படி வரும். இதுக்கு ரீசன் வந்து எம்எஸ் போர்ட்ல கிடையாது, உங்க விண்டோஸ் விண்டோஸ் ப்ராப்ளமா இருந்தாதான் இப்படி வரும். இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும், அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டகர் ஃபீட் கோட் கொடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்தா என்ன பண்ணணும், என்ன மாதிரி வந்தா இந்த மாதிரி இப்படி வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுல கர்சர் வச்சு கிளிக் பண்ணுங்க, அது செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி டபுள் ஃபீட் கோட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு நார்மல் ஆன்சர் வந்துடும். சரி, இப்ப உங்களுக்கு லேஅவுட்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லேஅவுட்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. டிசைன் அண்ட் லேஅவுட் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா டேபிள் ஃபுல்லா முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம இன்செட்ல பிக்சர் கிளிப் ஆர்ட் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.